அனைத்து விளையாட்டு பிரியர்களுக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு சூரியனுடைய யூடியூப் காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம். இந்த காணொலியில் பேசப்போகின்ற விஷயம் நிச்சயமாக இலங்கை மக்களுக்கு மட்டுமல்ல கிரிக்கெட்டை நேசிக்கக்கூடிய யாருக்கும் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செய்தியாக அமையாது. எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்ற விஷயம்தான் இந்த ICC மூலமாக இலங்கையுடைய கிரிக்கெட்டுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை இலங்கை மக்களுக்கு பேர் அதிர்ச்சியை தந்த ஒரு செய்தியாக மாறியிருந்தது. இதுவரைக்கும் இலங்கை அணிக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது, அரசியல் தலையீடுகள், நெருக்கடிகள், ஊழல்கள் என்று சொல்லி காலகாலமாக இந்த விஷயத்தை நாங்கள் பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் கடந்த சில வருடங்களை அவதானிக்கின்ற போது அது கொஞ்சம் தலை தூக்கி இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் கடுமையான வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. இத்தனைக்கும் இடையில் இலங்கை அணிக்குள்ளே மிக முக்கியமான சிரேஷ்ட வீரர்கள் எல்லாம் ஓய்வு பெற்ற பிறகு இலங்கை அணியை மீள கட்டி எழுப்புவதில் மிகப்பெரிய நெருக்கடிகள் இருந்தது. இதிலே பக்கச்சார்புகள் இருந்தது, சரியானவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அல்லது சரியானவர்கள் உள்ளே கொண்டுவரப்படவில்லை என்று சொல்லி ஒவ்வொரு பக்கங்களிலும் இருந்து குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டுதான் இருந்தது. இத்தனையும் தாண்டி இலங்கையினுடைய கிரிக்கெட்டை வளர்த்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு எல்லோருக்குமே இருந்தது. ஆனால் இந்த பொறுப்பை எல்லோரும் நிறைவேற்றினார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. தொடர்ந்து அரசியல் நெருக்கடிகள், ஊழல்கள் என்று சொல்லி அதிகரித்த ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரித்த ஒரு கிரிக்கெட் சபையாக இலங்கையினுடைய கிரிக்கெட் சபை பெயரெடுத்துக் கொண்டே இருந்தது. இது எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டுகிற விதமாக நேற்று முன்தினம் வெளியாகி இருந்த செய்தி தான், இலங்கையினுடைய கிரிக்கெட்டை நாங்கள் தடை செய்கிறோம் இப்போதைக்கு என்று சொல்லி ICC அந்த அதிரடியான முடிவை அறிவித்தது. அப்போது அது ஒரு பேர் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அமைந்திருந்தது. ஆனால் நேற்றைய நாள் வெளியாகி இருந்த ஒரு செய்தி இன்னும் சிக்கலை அல்லது இன்னும் நாங்கள் நிறைய யோசிக்க வேண்டி இருக்கிறது என்ற ஒரு செய்தியாக அமைந்திருந்தது. குறிப்பாக பிரபலமான ஒரு கிரிக்கெட் இணையதளம் ஒன்று ஒரு செய்தியை சுட்டிக்காட்டி வெளியிட்டிருந்தது. எப்படி என்று சொன்னால், ICCயாக வந்து அல்லது ICCயின் மூலமாக இலங்கையினுடைய கிரிக்கெட்டுக்குள்ளே அதிகமான அரசியல் தலையீடுகள், ஊழல்கள் மலிந்திருக்கிறது என்கின்ற காரணத்தை காட்டி ICC அந்த தடையை விதிக்கவில்லை. இங்கே இருந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய அல்லது இப்போதைக்கு பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில மிக முக்கியமானவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் ICC இந்த தடையை கொண்டு வந்தது என்று சொல்லியும் அந்த இணையதளம் செய்தியை வெளியிட்டது. ஆகவே இந்த குளறுபடிகள், இந்த மாற்று கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏதோ ஒரு விளையாட்டு இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்குள்ளே மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு பக்கங்களிலும் இருந்து பேசப்படுகிறது. ஒவ்வொருடைய கருத்துக்களையும் நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்கிறது. இங்கே இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை, இலங்கையினுடைய கிரிக்கெட் சபையோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, ICCயை இப்போது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது என்கிற அந்த பொதுவான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்து நாங்கள் ஒவ்வொரு கோணங்களிலும் யோசிக்க வேண்டி இருக்கிறது. எது எப்படியோ அந்த பிரபலமான இணையதளம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. ஆகவே இங்கே இருந்து அரசியல் நெருக்கடிகள் அதிகமாகி இருக்கிறது, குழப்பங்கள் அதிகமாகி இருக்கிறது என்று சொல்லி ICCக்கு ஒரு விளக்கம் அல்லது ஏதோ ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த தடையினுடைய நீக்கமே போது, அதற்கு பிறகு இலங்கை அணிக்குள்ளே வரப்போகின்ற மாற்றங்கள் என்ன, இத்தனைக்கும் இடையில் ICC வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம், அதாவது இலங்கையினுடைய கிரிக்கெட்டுக்குள்ளே இனிமேல் வந்து அரசியல் தலையீடுகள் இருக்காது, நிர்வாகம் சரியாக இயங்க வேண்டும், ஊழல் இருக்கக்கூடாது, இப்படி பொதுவான அந்த விடயங்களை இலங்கையினுடைய கிரிக்கெட் நிர்வாகம், அது யாராக இருந்தாலும் இனி வரப்போகிற நிர்வாகமாக இருந்தாலும் சரி, மாற்றங்கள் வந்தாலும் சரி, இப்போது இருக்கிறவர்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன மாதிரியாக இதை நிரூபிக்க போகிறார்கள், ICCக்கு இதை எப்படி கொண்டு போய் செய்ய போகிறார்கள் என்பதெல்லாம் கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இப்படி ஒரு அறிவிப்பு வந்தவுடனே இருக்கின்ற எல்லா விஷயங்களும் தலைகளாக மாறிவிடுமா, ஊழல் இல்லாத ஒரு சுத்தமான கிரிக்கெட் சபையாக வந்து சேருமா அல்லது பக்கச்சார்புகள் இல்லாத ஒரு கிரிக்கெட் சபையாக வந்து சேருமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விதான். ஒரே நாளில் எல்லாம் மாறாது, ஆனால் படிப்படியாக மாற வேண்டும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கிரிக்கெட்டை நேசிக்கக்கூடிய இலங்கையராக எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. யார் வந்தாலும் சரி, உண்மையிலேயே கிரிக்கெட் சபையை அல்லது கிரிக்கெட்டை வழங்கக்கூடிய அந்த நல்லெண்ணத்தோடு, ஊழல்கள் இல்லாத, பக்கச்சார்பு இல்லாத, திறமையை சரியாக அடையாளம் கண்டு வாய்ப்பை வழங்கக்கூடியவர்களாக இருந்தால் அது எல்லோருக்கும் நல்ல விடயமாக மாறும். ஆனால் இது எல்லாம் எப்போது நடக்கும் அல்லது இனி வரப்போகின்ற தொடர், அதாவது இலங்கை இப்போதைக்கு விளையாட போவதில்லை, இந்த தடை வந்து நீண்ட காலத்துக்கு போகாது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனாலும் எவ்வளவு காலத்துக்கு இலங்கையால் விளையாட முடியாமல் இருக்கும், அதற்குள்ளே வரப்போகின்ற சில மாற்றங்கள் குறித்தும் நாங்கள் அவதானத்தோடு தான் இருக்க வேண்டியிருக்கிறது. பார்க்கலாம் என்ன விதமான செய்திகள் வந்தாலும் அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். நேற்றைய நாள் இலங்கையினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் மிரட்டல்கள் விடப்படுகிறது என்று சொல்லி அவருடைய தரப்பில் இருந்து செய்திகள் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் விவாதம் இடம்பெறுவதற்கு முன்பதாக எதிர்கட்சித் தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. ஆகவே என்ன அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், அது காலம் செய்யும் என்கிற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அதில் மிக முக்கியமாக அரையிறுதிப் போட்டிகளுக்கு 4 அணிகள் தயாராகி இருக்கின்றன. அந்த அணிகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.